One of the biggest channels on our channel is exclusive. என்ன வந்து லேபரடார் லேபரடார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா So, hi everyone, welcome back to our channel. In this episode, we will talk about J-SSS form. This is the Hyderabad. One of the biggest channels in our channel is exclusive in Hyderabad. We will first pet channel. So, we will talk about space. But we will talk about space. Space is training space, dogs, space. Rooms are neat and conditioned. So, you will talk about Hyderabad Bangra famous only for dogs and also cats. We will focus on it. So, வாங்க ஒண்ணுனா எப்படி இருக்கு எவ்வளவு பிரைஸ் சார்जेस பண்றாங்க எப்படி மெயின்டெய்ன் பண்றாங்க எல்லாமே உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வெல்கம் டு மை வேர்ல்ட் ஹாய் சொல்லுங்க மாரா வாஷிங் பவுடர் சோ மாரா வாஷிங் பவுடரை நீங்க உங்க டாப் லோட் மெஷின் செமி ஆட்டோமேடிக் மெஷின்ஸ் இல்ல கையில தான் துவைக்கிற அப்படினாலும் நீங்க மாரா வாஷிங் பவுடரை யூஸ் பண்ணலாம் நீங்க 2 kg மாரா வாஷிங் பவுடர் வாங்குனீங்கனா 200 grams ஃப்ரீயாவே தராங்கங்க நீங்க ஒரு வாஷ்க்கு 50 grams யூஸ் பண்ணா மட்டுமே போதும் ஃபார் பிசினஸ் என்கொயரிஸ் கீழ தெரியுற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க சோ गाइस ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிட்ஸு வேற லெவல் பப்பி இவங்க ஸோ இவங்களோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹேரி பிரீடு ஸோ நம்ம வந்து அடிக்கடி ஷாம்பு போடணும் அப்புறம் வந்து ஹேர் கட் பண்ணணும் க்ரூம் பண்ணணும் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே செம்ம பெட் ஆகிட்டாங்கன்ட்டு ஸோ இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000லேருந்து பப்பி இருக்குது பட் சிட்ஸுலாம் 5000 கொடுக்க மாட்டாங்க ஸோ பேஸ்ட் ஆன் குவாலிட்டி தான் இவங்கள்ட்ட பப்பி வந்து செலக்ட் பண்ண முடியும் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கேசிஏ இருக்குது நான் கேசிஏ இருக்குது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் கேசிஏ வேணும்னு நினச்சிங்கன்னா கேசிஏயோட பப்பி வாங்கிக்கலாம் கேசிஏ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பப்பிஸ் அவைலபிள் இருக்குது பேஸ்ட் ஆன் குவாலிட்டி தான் அவங்க வந்து ப்ரைஸஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஸோ பிரதர் டிரான்ஸ்போர்ட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் ஹியர் டு தமிழ்நாடு Transport is not available right now. Okay. So customer has to come, has to reach to us. Okay. So we'll have to tell the details of the puppy also. Okay. So that he can understand better and how to he also know how to maintain the puppy also. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பப்பீஸ்லாம் transportation பண்ண முடியாது அப்படிங்கறது so far ஆனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Have you done already transportations? Not all, few of them. Yeah. ஸோ ரொம்ப ரெக்குயர்மெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுவாங்க ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குறதான் பெட்டர் பிகாஸ் இவங்க பார்த்திங்கன்னா பயங்கர பெட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க டாக் எப்படி இருக்குது அதோடய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து ஃபுட்டு கரெக்டாக இருக்கா வாட்டர் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஆஸ் அ பெட்டில் வர பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க கிணறு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பீகிள் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ப்ரீட்னு சொல்லலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரீடு டாய் ப்ரீடு இவங்க பார்த்திங்கன்னா ஷோ குவாலிட்டி ப்ரீடுங்க ஷோ குவாலிட்டின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா எப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதோட கலர்ஸ் வச்சு வேரியன் கண்டுபிடிக்கலாம் அதோட ஸ்ட்ரக்சரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவ் பாருங்க அவங்க செம்ம ஆக்டிவ் ப்ரீடு பீகிள் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டு டாகுங்க அவங்க ஷோ குவாலிட்டி வாங்கணும் எனக்கு கேசியோட பேப்பர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இவங்க அப்ரோச் பண்ணுங்கள் இவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது கேசியே இருக்குது நான் கேசியே அவைலபிள் இருக்குது ஸோ பப்பி பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே வாட் இஸ் த ஸ்பெஷல் இன் தி பீகிள் ஸ்பெஷல் இன் பீகிள் இட்ஸ் அண்ட் ஹாண்டிங் டாக் இட் ஸ்மெல்ஸ் வெரி ஈஸிலி ஓகே And smells very fastly also. So the you can also say that bomb scats they will also use these breed ones. Okay. And moreover speciality is a very calm dog and very friendly dog. It will not bite, right? It will not bite. As you can see, he is also loving you. Yeah. Golden Retriever பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல playful நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு சூஸ் ஆகிறவங்க தான் ரொம்ப குலைக்கலாம் மாட்டாங்க ஸ்பேஸ் தான் கொஞ்சம் அதிகம் ரெக்கார்டு பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சிங்கா குட்டி மாதிரி இருக்கிறேன் ஓகே ரெட்ரிவர்ஸ் வாட் இஸ் த ஸ்பெஷல் இந்த ரெட்ரிவர்ஸ் வி கேன் சே இட்ஸ் வெரி வெல் வெரி லாயல் டாக் ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ ஓகே கேன் அடாப்ட் எனி வே ஓகே Wherever it is, they can easily adapt. So, எங்கே போனாலும் இவங்க பயங்கரமாக அடாப்ட் ஆகிடுவாங்களாம் ஓகே வாட் இஸ் த ஃபுட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரெட்ரீவர்ஸ் ப்ரெசென்ட்லி வி ஆர் கிவிங் நார்மல் ஹோம் ஃபுட் ஓகே நார்மல் நான்வெஜ் ஹோம் ஃபுட் வி கேன் ஆல்சோ கிவ் இம் த ட்ரை ஃபுட் தட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஆல்சோ ஓகே
இட்ஸ் ஆர் விஷ் இட்ஸ் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ் ஹவு வி வாண்ட் டு கீப் த டாக் ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கோங்களா இந்த செல்லக்குட்டிங்களுக்கெல்லாம் ட்ரை ஃப்ரூட்டு அப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் இதெல்லாம் தான் மெயினாக மெயின்டைன் பண்ணுறாங்க சிக்கன் வந்து கம்பல்சரி அண்ட் ஆல்சோ ட்ரை ஃபுட் வெரி ட்ரை ஃபுட் இருந்தால் தான் இந்த லுக்கு கிடைக்கும் ஸோ மார்க்கெட் அவைலபிள் அவங்க வந்து பிராண்ட்லாம் எதுவும் ரிவீல் பண்ணலை பிகாஸ் பிராண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பிராண்டு பிடிக்கும் உங்களுக்கு எது ஓகேவான்னு பிராண்டை பார்த்துட்டு அந்த பிராண்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பப்பீஸ் உங்களுக்கு க்யூட்டாக கிடைப்பாங்க ஸோ இவங்கள்ட்ட வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் தான் அழகாக இருக்கும் யூ மே யூஸிங் அ பிராண்டட் ஷாம்பூஸ் யா நாட் அ பிராண்டட் ஷாம்பூஸ் யூஸ் நார்மல் ஹோம் ஷாம்பூஸ் லைக் நார்மல் ஹாட் வி யூஸ் ஸோ இட் இஸ் வெரி நார்மல் விஸ் இஸ் சில்கி ஒன் சில்கி ஒன் யா ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் எப்படி அழுக்காக இருக்காங்களோ வீக்லி ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் எல்லாம் கிடையாது எப்போ உங்கள் அழுக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த செல்லக்குட்டிங்கலாம் குளிப்பாட்டிடலாம் ஓகே பப்பீஸ் இஸ் அவைலபிள் எஸ் பப்பீஸ் ஆர் அவைலபிள் ரைட் ஓகே இவங்களோட பப்பீஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகும் பிகாஸ் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸ் எது தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரைஸஸ் சொல்லிடுவாங்க இந்த செல்லக்குட்டியோட குட்டி வந்து இன்னும் இருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட் சிங்கிள் கோட்னு சொல்லுவாங்க இவங்க வந்து டபுள் கோட் இது எப்படா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வச்சு தான் சொல்ல முடியும் டபுள் கோட்டுங்கிறது நிறைய ஹேர்ஸ் இருக்கும் சிங்கிள் கோட்னா கம்மியாக இருக்கும் ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டில் வேறு என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் டேர்ன் வருது ஒரு கலரு ஃபுல் பிளாக் வரும் ஃபேஸ் மட்டும் நல்ல பிளாக் கொடுக்கும் ரைட் ஓகே வாட் இஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி யூ சே இன் ஜெர்மன் ஷெப்பர்ட் பெஸ்ட் குவாலிட்டி டபுள் கோட் ஓகே ஒன் அண்ட் ஹை ஒரிஜினல் குவாலிட்டி ஒன் இட் லுக்ஸ் லைக் அ ராயல் டாக் ஆல்சோ ஓகே And it will be pleasant to show. Pleasant to show. So, இது பார்த்தீங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து அலோவ் பண்ணலை பிகாஸ் இது வந்து கார்டிங் டாக் எடுத்தோன்னா குலைக்க தான் செய்வாங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அடாப்ஷன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பட் வந்து அடாப்ட் ஆகிட்டனால செம்ம செல்லக்குட்டிங்க விளையாண்டுகிட்டே இருப்பாங்க நம்ம கூட ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உள்ளே நுழைஞ்சப்ப என்னை பார்த்து குழைச்சாங்க குழச்சிட்டு அதுக்கப்புறமா இவர் சொன்னார் ஓகே கூல் கூல்னு சொன்னதுக்கப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லி நீங்களே பாருங்கள் பெஸ்ட்டு டாக் பட் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் சூட் ஆகாது ஏன்னா அவங்க குழச்சி தள்ளிடுவாங்க இவன் உங்கள் ஓரளவுக்கு ஒரு பெங்களா வீடு இல்லை ஓரளவுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கோ வித் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஐம் ரைட் ஓகே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டை நிறைய சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நல்ல மோப்ப சக்தி உள்ள டாகு நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க அழைச்சிட்டு தான் டிக்கு டிக்குன்னு போயிட்டுருப்பாங்க யூ ஹாவ் அ பப்பீஸ் ஆஃப் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பப்பீஸ் அவைலபிள் இருக்குது டெஃபினட்டாக அது ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் ப்ரைஸஸ் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இவங்களோட பப்பீஸே இருக்காங்க ஃபீமேல் இருக்காங்க அதையும் பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாக் ஃபீமேல் டாகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க அது வந்து நல்ல குவாலிட்டி இது கெட்ட குவாலிட்டியும் கிடையாது ஃபீமேல்னாலே கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருப்பாங்க இட் இஸ் டபுள் கோட் ஸோ இது வந்து டபுள் கோட்டு தான் இவங்க வந்து ஃப்ரெண்ட்லி தான் பட் வந்து செம்ம கார்டிங் பர்பஸ் யாராவது உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையணும்னு நினச்சாலே அடிச்சு நவுத்தி கிழிச்சிருவாங்க அதாவது கிழிச்சிருவாங்க இந்த சென்ஸ் குழச்சிருவாங்க குழச்சப்பே உங்களுக்கு வந்து அலர்ட் பயங்கரமாக கொடுப்பாங்க ஃப்ரெஞ்ச் புல்டாக் ஃப்ரெஞ்ச் புல்டாக் ஸோ இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு பக்கு மாதிரி தான் இருக்குது இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எனக்கு பார்த்தோன்னே பக் அப்படின்னு கேட்டேன் இல்லை இது வந்து வேறு வேரியன்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃப்ரெஞ்ச் ஃபுல் புல்டாக் வாட் இஸ் த ஸ்பெஷல் இன் தட் இட்ஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி டாக் ஓகே அண்ட் ஒன்ஸ் அ ராயல் ஒன்ஸ் ஓகே நார்மல் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் ப்ரிஃபர் திஸ் ப்ரீட் ஃபார் ஓ ரொம்ப ராயலாக இருப்பாங்களா இது வந்து லைக் கன்சிடர்ஸ் அ டாய் ப்ரீட் யா டாய் ப்ரீட் டாய் ப்ரீட் இட் வில் பைட் நோ ஸோ இவங்க கடிக்க மாட்டாங்களா செம பிளேஃபுல்லாக லைக் பக்கு மாதிரி தான் ஆனால் வந்து அட்டென்ஷன் நல்லா சீக் பண்ணுறாங்க த சைஸ் இஸ் லைக் திஸ் ஒன் ஹெவி 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 ஒன் ஹெவி ஒன் வாட் இஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி இன் ஃப்ரெஞ்ச் புல்டாக் சாம்பியன் ஒன் சாம்பியன் ஒன் ஓகே ஹவு டு ஹவு மெனி கலர்ஸ் இஸ் அவைலபிள் தே ஹேவ் 4 to 5 வேரியேஷன்ஸ் இன் திஸ் ஓகே லைக் ஃபான் பிரிண்டில் And many more. Many more. The one you are seeing is the fawn one. பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் டாக் பார்க்குறது தான் குட்டியாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 80,000 மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகும் ஸோ தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஆனால் பக்காவான ப்ரீடுங்க எப்படி இருக்காம பாருங்க ஐயோ யூ நீட் மோர் வாட்டர் யா அப்படியே பண்ணிகிட்டே தான் இருக்கான் வந்ததுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கான் நிற்க மாட்டான் ஒரு பிளேஸில் சரிடா போய் தூங்கிடுறான் ஸோ அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேப்ரடார் லேப்ரடார் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ ஷோ குவாலிட்டி ஷோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பெட் குவாலிட்டி வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய டாக் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரீட் இது தான் லேப்ரடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்டது இருக்குங்க இவங்கள்ட்ட மெயின் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரடார் தான் பிகாஸ் ஹைதராபாத்தில் நல்ல சேல் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா லேப்ரடார் ஸோ சேல் ஃபோக்கஸ் அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்ம எப்படி ஃபோன் சொல்கிறோம் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு அது மாதிரி வந்து வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இவங்க சொல்கிற பேச்சு அப்படி கேட்பாங்க
அண்ட் ஆல்சோ கார்டிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது எப்படி நீங்கள் வளர்க்குறது பொறுத்து தான், நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அப்படி தான் டாகும் வளரும். உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் டாகு ஷோ ஆகும். நான் வாங்கிட்டு போயிட்டேன் பா என்ன இப்போ குலைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி கிடையாது. நீங்கள் தனியாக கட்டி போட்டுச்சுன்னா டெஃபினெட்டாக குலைக்கும். நீங்கள் ஃபேமிலி கூட மிங்கிள் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக அது மிங்கிள் ஆகக்கூடிய சூப்பர் டாக் இது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்ஸ் அப்பப்போ ஆகும். ஹேர் ஃபால்ஸ் ஆகிறப்ப நம்ம வந்து மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போது முடி கொட்டுற காலம் வந்து இது முடி கொட்டிகிட்ருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணால் ப்ராப்பராக ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கணும், க்ரூம் அப்பப்போ பண்ண சொல்கிறாங்க. ரெட்ரீவர்ஸ்க்கு தான் நீங்கள் டெய்லி க்ரூம் பண்ணணும். லேபர்டார் அவ்வளோ தேவையில்லை. இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் தான் கம்மியாக ஃபால் ஆகும். பட் வந்து ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் டாக் அண்ட் ஆல்சோ ஈஸியாக நீங்கள் அஃபோர்ட் பண்ணி வாங்கலாம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ லேபர்டார் தான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ். ஏன்னா ஹைதராபாத்தில் ஏகப்பட்ட பேர் இந்த லேபர்டார் வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராட்வீலர். நான் பக்கத்தில் போல கொஞ்சம் அக்ரெசிவ் ப்ரீடு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து சிங்கிள் ஹேண்ட் ப்ரீடு. அது ஒரு மாஸ்டர் தான் அது ஏற்றுக்கும். ஒரு மாஸ்டர் எடுத்துச்சுன்னா ஒரு ஓனர் யாரோ அவங்கள மட்டும் தான் அதை அடாப்ட் பண்ணுக்கும். மற்றவங்க போனால் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் இது வந்து சூட் ஆகாது. ஓரளவுக்கு நல்ல டாகை பற்றி நாலேஜ் இருக்கவங்க டெஃபினட்டாக அதை நீங்கள் வளர்க்கலாம். பட் வந்து இப்போ நிறைய பேர் அது ஃப்ரெண்ட்லியாக வளர்க்குறாங்க. எல்லாமே அடல்ட்ஸ் பார்த்துருந்தோம். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பப்பீஸ். பப்பீஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பப்பீஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ரீடு மட்டும் கிடையாது, எல்லா ப்ரீட்ஸும் இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸாட்டிக் ப்ரீடு வேணாலும் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ வென் யூ ஸ்டார்டட் திஸ் கேனல்? அப்ராக்சிமேட் வி ஸ்டார்டட் திஸ் கேனல் அட் 2000. ஸோ வி ஆர் ஹோல்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 22 இயர்ஸ். ஸோ நார்மலி இன் த பிகினிங் வி ஜஸ்ட் கெப்ட் அ ஸ்மால் ஹவுஸ். தென் லேட்டர் ஆன் வி ஹவ் டெவலப் அண்ட் வி டுக் திஸ் பிக் land and we have developed in the favor of the dog also to keep them hygiene and to maintain in an organic way. Na eda vandu romba perusa irukku alaga irukku. Eppadi neenga vandu play area choose pandringa? Evlo neram vandu velladum? Normally in the morning around 7 or 6 we take all the dogs, our dogs, and we'll leave in the run around for 25 minutes. Then the breeds like German Shepherd, Retriever, they need a lot of grooming work. டாகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸில் வச்சு தான் நம்ம வந்து டாக்ஸை வளர்க்கணும். அப்போ தான் நல்லா இருக்குங்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்தா தான் டாக் நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் போயிட்டு டெரஸில் வைக்கிறதோ இல்லை வந்து சின்ன லேண்ட் ஏரியாவில் ஒரு கேஜ் போட்டு வைக்கிறதோ அதெல்லாம் வந்து ஒரு சூட்டபுளாக இருக்காதுங்கிறாங்க. டாக்ஸை பொறுத்தவரைக்கும் நல்லா ப்ளே ஏரியாவில் விடுங்க. நீங்கள் டாய் ப்ரீட் வாங்கினீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரீட்ஸ் இருக்கும்போது நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கெனல்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு செப்பரேட்டாக ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அழகாக ப்ளே ஏரியா, ஒரு லானில் வந்து ஈவினிங் வந்து விளையாடுறதுக்கு இப்போ ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அது நல்ல பூஸ்டப் ஆகி போய் தூங்குது நல்லா. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ நான் உள்ளே வந்தால் தான் டாக் குலைக்குது. ஆரல்ஸ் அது டாக்ஸ் இது வந்து ஒரு கிணலானே உங்களுக்கு டவுட் வந்துடும். பிகாஸ் ஆஃப் அதுங்க வந்து அது பிளேஸ்க்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ இந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உள்ளே வந்தாலே குலைக்க ஆரம்பிக்கும், அக்ரெசிவாக இருக்கும், கடிக்க ஆரம்பிக்கும், எல்லா வேலையும் பார்க்கும். ஸோ அதுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறப்ப தான் டாக்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து பக்காவாக இருக்குது, எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸு, க்ளீனு, ப்ளஸ் வந்து அவங்க பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. வேக்சினேஷன்ஸ், எஸ் ஸோ யூ ஆர் டன் தி வேக்சினேஷன் வைல் யூ செல்லிங் தி பப்பீஸ் டு தி கஸ்டமர்ஸ்? நார்மலி எனி ப்ரீடர் ஆர் எனி கெனல் மெம்பர் வில் கிவ் த ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் ஆஃப் த பப்பி ஃப்ரம் த மதர் இட்செல்ஃப். ஸோ வி ஹவ் அரௌண்ட் 35 to 40 days. So we give the first vaccine to the puppy, then when we give up sell them to the என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா பப்பீஸும் சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்பி தைரியமாக இந்த நீங்கள் வந்து கிணல்ல வந்து சூஸ் பண்ணி நீங்கள் பப்பீஸ் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.